ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. சாரி கேஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் எழுந்தேன். சரி, ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ செம்மையாக இருக்காங்களே. ப்ரோமோவை பார்க்கும்போது பழங்குடியினராக இருக்கட்டும், இல்லை அந்த ஏலியன்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸும் சரி காஸ்ட்யூமும் சரி வேறு லெவலில் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஷிவின் வந்து ஃபீல் பண்ணுறாங்களே, ஸோ அதெல்லாமே நேற்று நைட்டே டிஸ்கஷன் பண்ணுறது தான். மெயினாக யார் வந்தாலும் அவங்கள எமோஷனல் அட்டாக் பண்ணலாம், பர்சனல் அட்டாக் பண்ணலான்றது தான் இந்த கேமோட டார்கெட்டாகவே இருந்தது. அதில் பார்த்து பண்ணுவோன்றது முக்கியமாக பிளான் பண்ணுறது தனலட்சுமி. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தெரியுது. என்ன ஆச்சுன்னா, நம்ம ஷிவின் இருக்காங்களே, அவங்க வந்து பழங்குடியினர்லேருந்து உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போகும்போது அவங்க அம்மாவை பற்றி இந்த மாதிரி அவங்களை கோவம் வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம ஷிவின் வந்து உள்ளேருந்து வெளியே வந்திருக்காங்க போல். ஸோ அந்த இதிலிருந்து ஒரு பூவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க போல். ஸோ அது ஓகே. வெளியே அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தனலட்சுமி வெளியே வரும்போது வந்து டாஸ்க்காக இப்பெல்லாம் பண்ணியோ, அம்மாவை கேவலை பற்றி பேசுவா, உன்னை இன்னைக்காவது கேவலப்படுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம ஷிவின் ஆதங்கம், அவங்க மனசில் இருக்க ஆதங்கம் கேள்வின்லாம் நம்ம வைக்க முடியாது. அவங்க மனசில் இருக்கிற ஆதங்கத்தை அப்படியே மொத்தமாக கேட்குறாங்க. அதுக்கு தனலட்சுமி, யார் அது கேடியாச்சே, கேடியிலும் கேடியாச்சே அப்படியே சிரிச்சுக்கிட்டு டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒன்றே அழ வைக்கணும், இல்லை கோவப்படுத்தணும். தனலட்சுமி கோவப்பட அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, தனலட்சுமின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஏன்னா அங்கே போயிட்டு சிரிச்சு இல்லை கோவப்பட்டு மாட்டிக்கிட்டோன்னா, ஸோ இப்போ ஏலியனாக இருக்கா தனலட்சுமி அப்படியே பழங்குடியினர் மாறிடுவாங்க. ஸோ ஆனால் பழங்குடியினர் உள்ளே போய் மாட்டினா எஸ்கேப் ஆகலாம், பட் இவங்க எஸ்கேப் ஆக முடியாது, அதே இதுவாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் தனலட்சுமி சூப்பராக பண்ணுறாங்க கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.